அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 25ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்க்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஊழலுக்கு எதிரான விசாரணை அமைப்பான லோக்பாலின் முதல் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பினாகி சந்திரகோஸ் சனிக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். உலக காசநோய் தினம் மார்ச் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இலங்கை அணியின் லசித் மலிங்கா 2020 T20 உலகக்கோப்பை போட்டிக்கு பின் ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்துள்ளார். IPL 2019 தொடக்க நிகழ்ச்சிக்கு ஆகும் செலவு 20 கோடியை CRPF மற்றும் முப்படைகளுக்கு நல நிதியாக BCCI வழங்கியது. உலகின் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 12வது இடத்தை பெற்றுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனது பேங்க் ஆஃப் சைனாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. வியாஸ் சம்மன் 2018க்கான விருது லீலாதர் ஜகுடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. டெல்லி போலீஸ் MCCV மொபைல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வெஹிக்கிள்ஸ் என்ற ஹைடெக் பேருந்தை அறிமுகம் செய்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணியை வழிநடத்தி செல்பவர் நீரஜ் சோப்ரா. பீகார் திவாஸ் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் நாடானது யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு $69 மில்லியன் நிதி உதவி அளித்துள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்தியா மற்றும் எந்த நாட்டின் உதவியுடன் இலங்கை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க உள்ளது? ஸோ இந்தியா மற்றும் எந்த நாட்டின் உதவியுடன் இலங்கை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க உள்ளது? ஓமன். ஸோ இந்தியாவோட அக்காடு குழுமம் அப்படிங்கிற ஒரு குழுமத்தோட உதவியோடையும் மற்றும் ஓமன் நாட்டோட உதவியோடையும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து அமைக்கும் பணியை இலங்கை அரசு வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஓமன் நாடு வந்து எவ்வளவு நிதி உதவி அளிக்கிறாங்க அப்படின்னா 26,630 கோடி வந்து நிதி உதவி அளிக்கிறாங்க. லண்டன் வெளியிட்டுள்ள ஆசியாவின் பணக்கார குடும்பம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பணக்கார குடும்பம் எது? ஸோ லண்டன் வெளியிட்டுள்ள ஆசியாவின் பணக்கார குடும்பம் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பணக்கார குடும்பம் எது? ஹிந்துஜா குழுமம். ஸோ ஹிந்துஜா குழுமம் தான் ஆசியாவிலேயே பணக்கார குடும்பங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 25.2 பில்லியன் பவுண்ட். ஓகேங்களா, பவுண்ட் அளவுக்கு வந்து சொத்து வச்சிருக்கிறாங்க. பிரிட்டனில் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. சாரி, பிரிட்டனில் இந்த பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. லிமா லாங்வி சர்வதேச கப்பல் மற்றும் விமான கண்காட்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஸோ லிமா லாங்வி சர்வதேச கப்பல் மற்றும் விமான கண்காட்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? மலேசியா. ஸோ மலேசியாவில் தான் இந்த லிமா அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்வி இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஏரோ எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு சர்வதேச கண்காட்சி வந்து நடைபெற உள்ளது. எப்போ அப்படின்னா மார்ச் 26லேருந்து மார்ச் 30 வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒளியை விட வேகமாக சொல்லக்கூடிய தேஜஸ் விமானம் வந்து இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டின் தேர்தல் செலவினங்களின் சிறப்பு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ தமிழ்நாட்டின் தேர்தல் செலவினங்களின் சிறப்பு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மது மகாஜன். ஸோ மது மகாஜன் தான் தமிழ்நாட்டோட தேர்தல் செலவினங்களோட சிறப்பு கண்காணிப்பாளராக இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இது எதுக்காக வந்து இவங்களை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சிவிஜில் செயலிக்காகத்தான் நியமிச்சிருக்கிறாங்க. IATAவில் இணைந்துள்ள இந்தியாவின் முதல் குறைந்த செலவில் விமான சேவை அளிக்கும் நிறுவனம் எது? ஸோ IATAவில் இணைந்துள்ள இந்தியாவின் முதல் குறைந்த செலவில் விமான சேவை அளிக்கும் நிறுவனம் எது? ஸ்பைஸ்ஜெட். ஸோ ஸ்பைஸ்ஜெட் தான் குறைந்த செலவில் விமான சேவையை அளிக்கும் நிறுவனமான இந்த ஸ்பைஸ்ஜெட் தான் இந்தியாவோட முதலாவது நிறுவனமாக இந்த சர்வதேச வான்வெளி போக்குவரத்து மன்றத்தில் இணைஞ்சிருக்குது. IATA இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். மனித உரிமை மீறல்களால் உரிமை மற்றும் கண்ணியத்திற்கான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ மனித உரிமை மீறல்களால் உரிமை மற்றும் கண்ணியத்திற்கான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
மார்ச் 24. ஸோ மார்ச் 24 தான் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ரைட் டு த கான்சர்னிங் கிராஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அண்ட் ஃபார் த டிக்னிட்டி விக்டம்ஸ். இந்த தினம் வந்து மார்ச் 24 கொண்டாடுறாங்க. தி கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தி கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சல்மான் அனீஸ் ஜோஸ். ஸோ சல்மான் அலிஸ் ஜோஸ் தான் தி கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஹவு நரேந்திர மோடி ஸ்கொண்டட் எ யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியன் எக்கானமி. ஸோ புக்கோட ஹெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா தி கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். எந்த நாடு சமீபத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகளை அந்த நாட்டில் முற்றிலுமாக அழித்துள்ளது? ஸோ எந்த நாடு சமீபத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகளை அந்த நாட்டில் முற்றிலுமாக அழித்துள்ளது? சிரியா. சிரியா தான் இப்போ அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஐஎஸ் தீவிரவாதிகளை வந்து நாங்கள் முற்றிலுமாக அழிச்சிட்டோம், அதாவது எங்கள் நாட்டில் அழிச்சிட்டோம், சிரியா நாட்டில் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் குரூப் அப்படின்னு சொல்லலாம், இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்திய கடற்படையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்திய கடற்படையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? கரம்பீர் சிங். ஸோ கரம்பீர் சிங் தான் இந்தியன் நேவியோட அடுத்த தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னா, சுனில் லம்பா அப்படிங்கிறவங்க தலைவராக இருக்காங்க. இவங்களோட பதவிக்காலம் வந்து மார்ச் 31 முடிவடையுது. ஸோ மார்ச் 31 அப்புறம் யார் தலைவர் அப்படின்னா இந்த கரம்பீர் சிங். சாகித் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ சாகித் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 23. ஸோ மார்ச் 23 தான் இந்த சாயித் திவாஸ் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ தியாகிகள் தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மார்ச் 23 என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் இறந்த நாள் தான் இந்த மார்ச் 23. ஸோ அந்த நாளில் இந்த சாயித் திவாஸ் வந்து கொண்டாடுறாங்க. மார்ச் 23 எந்த நாடு தேசிய தினமாக கொண்டாடுகிறது? ஸோ மார்ச் 23 எந்த நாடு தேசிய தினமாக கொண்டாடுகிறது? பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாடு தான் மார்ச் 23 தேசிய தினமாக வந்து கொண்டாடுகிறது. என்ன காரணத்துக்காக அந்த டேட்டை வந்து தேசிய தினமாக கொண்டாடுது அப்படின்னா, 1940 மார்ச் 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தனி நாளாக முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நாளை வந்து பாகிஸ்தான் தேசிய தினமாக வந்து கொண்டாடுறாங்க. பிரிஸ்மா என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஸோ பிரிஸ்மா என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இத்தாலி. இத்தாலி நாட்டிற்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தான் பிரிஸ்மா அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். இது வேகா அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்குது. ஓபிஐடு அடிமைகளுக்கு சிகிச்சை அளிக்க மொபைல் மெத்தடோன் வேன் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஓபிஐடு அடிமைகளுக்கு சிகிச்சை அளிக்க மொபைல் மீத்தடோன் வேன் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? டெல்லி. ஸோ டெல்லியில் தான் இந்த ஓபிஐடு அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரக்ஸ் அடிமைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரக்ஸ் அடிமைகளுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு இல்லையா டெல்லியில், அவங்க தான் இந்த மொபைல் மெத்தடோன் வேனை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மெத்தடோன் அப்படின்னா என்ன அப்படின்னு அது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உலகத்தில் முதல் முறையாக எந்த நாட்டில் எலக்ட்ரிக் டாக்ஸி வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ உலகத்தில் முதல் முறையாக எந்த நாட்டில் எலக்ட்ரிக் டாக்ஸி வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? நார்வே. ஸோ நார்வேல நார்வேயோட தலைநகரான ஓஸ்லோவில் உலகத்திலேயே முதல் முறையாக வயர்லெஸ் சார்ஜிங் ஃபார் எலக்ட்ரிக் டாக்ஸிக்காக அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஸ்டேஷன் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நவீன் சாவ்லா. ஸோ நவீன் சாவ்லா ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் தான் இந்த நவீன் சாவ்லா. இவர் வந்து எவ்ரி ஓட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு தினசரி திருப்பதில் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் எடுத்து சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் யார்? கிறிஸ் கெயில். பிசிசிஐயின் முதல் குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? டிகே ஜெயின். இன்றைய கேள்விகள்: பெரசித் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஸோ பெரசித் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இரண்டாவது கேள்வி: எஃப்ஏடிஎஃப் ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸின் தலைவர் யார்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.